வணக்கம், பிரதி கேபிட்டல்ஸ் மதிவானன். செபி நியூ மார்ஜின் ரூல் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறத பார்க்கலாம். நோ லாஸ் மெத்தடில் இது வரைக்கும் ப்ராஃபிட் 78 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இது கிளைண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், நான் கிளைண்டாக இருந்தீங்க அப்படின்னா மந்த்லி 3000 ருபி சார்ஜ் பண்ணுறேன். ஓகே, இது என்னென்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிவரேஜும் இல்லை, ஃபுல் மார்ஜின் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்குது. இதே என்எஸ்சி கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து லிவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று செஞ்சுரி டெக்ஸ்ட் கூட ரெண்டு என்ட்ரி கொடுத்துருந்தேன் நூலாஸ் மெத்தடில். அது எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு 100 ஷேரு, அடுத்து வந்து 300, அடுத்து 900 அந்த மாதிரி எடுக்கணும். அதுக்கு வந்து பெரிய மார்ஜின் ரெக்கார்டு வந்து தேவைப்படாது. என்னென்னு பார்க்கலாம். இப்போ என்எஸ்சி சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணிவிட்டு கீழே இங்கே பார்த்தீங்க அப்ளிகபிள் மார்ஜின் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.65 அப்படின்னு இருக்காங்க. 23.65% இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லாட் வாங்கி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு வந்து கட்டுறாங்க. இப்போ போயிட்டு செஞ்சு ஒரு டெக்ஸ்ட்டு பை போடுறாங்கன்னு வச்சுங்க, பை நீங்கள் வந்து எம்ஐஎஸ் இன்ட்ராடே வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இன்ட்ராடே ஒரு லாட்டு நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு 164.20 ரூபா இருந்தால் போதும். இப்போ 900 லாட் வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 147,000 ரூபா வேணும். அதே நீங்கள் 10, 30, 90 அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து தேவைப்படும். இதே மாதிரி எல்லாவோட ஸ்கிரிப்ட்லையுமே இருக்கும். மைண்ட்ரி எடுத்துக்கீங்களா, மைண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னா ஒரு லாட் பண்ணோம் அப்படின்னா 738 ரூபா வேணும். அதை 100 லாட் பண்ணோம் அப்படின்னா 73,815 ரூபா தேவை. என்எஸ்சியில் வந்து ஈஸியாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். நான் இதுக்கான கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். என்னோடய டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணி அதை என்னங்கிறது பார்த்துங்க. ஓகே, இன்றைக்கோட குரூடாயிலோட சப்போர்ட் லெவல் பியோர் லெவல் 5090, சப்போர்ட் லெவல் 5041, 5031, 4999, 4986, 4929, 4910, 4898, 4880, அதை விட்டு அப்படின்னா 4769, 4754 அப்படிங்கிறது அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5132, 5160, 5171, 5193, 5211, 5252, அதை விட்டு அப்படின்னா 5331, 5350 அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா லோவரில் 5087, 5087, 5039, 4954 அப்படிங்கிறது லோவர் லெவலாக இருக்குது. அப்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5184, 5232, 5317 அப்படிங்கிறது அப்பர் லெவலாக இருக்கு. ஃபிகினர்ஸி ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஹைக்கு லோவுக்கு மிடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் பை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா 4983 to 4941 அந்த ரேஞ்ச் வந்தால் பை ட்ரை பண்ணலாம். செல்லு 5201, 5247 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா நம்ம செல்லு ட்ரை பண்ணலாம். ஓகே, என்னோட நம்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா பை லெவல் 5137, டார்கெட் 5157, செல் லெவல் 5097, டார்கெட் 5077. நேற்று வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா பை சைடு வந்து டார்கெட் கொடுத்துருந்துச்சு. இது 20 பாயிண்ட் டார்கெட், 20 பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் வந்து இருக்கும். இது ரெகுலராக என்னோட யூடியூப்ல நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது என்ன சில ஸ்கிரிப்ட் டெக்னிக்கல் வியூஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.